அனைவருக்கும் வணக்கம். நேத்தான் பார்த்தோம் முதலீடுகளை தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஈர்க்க தொடங்கியிருக்கு, இந்தியாவிலே முதலிடத்தில் எப்படி வர முடிஞ்சது அப்படின்ற வீடியோலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட பல ஊடகங்கள், அதுவும் குறிப்பாக இந்த தேசிய ஊடகங்கள் சொல்லப்படுற இந்திய ஊடகங்கள் வந்து ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு ரஷ்யா வந்து S-400 மிசைல் வந்து சீனாவுக்கும் தர ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த S-400 மிசைல் சீனாவுக்கு தர ஒப்பந்தத்தில் வந்து இப்போ டெம்பரவரியா அந்த டெலிவரி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் சொல்ல தொடங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்மளோட எக்கனாமிக் டைம்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மை தன்மை என்ன இருக்கு, உண்மையிலே சீனாவுக்கு இந்த டயத்தில் அதுவும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியும், இந்த டயத்தை தரத்துக்கு மறுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட கூடுதலாக உங்களுக்கு எப்பொழுதும் போல நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் சொல்றதுக்கு. 47 ஆப்புகளை வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து பேன் பண்றாங்க, புதுசாக ஒரு 47 ஆப்பை. அது தவிர இன்னைக்கு வந்து போர் பயிற்சியில் சீனா ஈடுபட்டிருக்காங்க சவுத் சைனா சீல அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வர தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லடாக் பகுதியிலும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இடத்துல அவங்களோட ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் காமிச்சிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம், வெல்கம் டு அவர் சேனல். S-400 மிசைல் சிஸ்டம் வந்து ரஷ்யா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல் சிஸ்டம் சொல்றாங்க. S-500 இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த S-400 வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கப்படுது நிறைய நாடுகள்னால. இது வந்து அமெரிக்காவோட இந்த பேட்ரியாட் சொல்ற ஒரு மிசைல் சிஸ்டம் விட இது ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல் சிஸ்டம் சொல்றாங்க. ஸோ இதனால இன்னைக்கு சீனாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இந்தியாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க வாங்குறதுக்கான விஷயங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில இப்போ ஒரு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டெம்பரவரியா அதாவது டெலிவரியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சீனாக்கு. S-400 மிசைல் சிஸ்டம் கொடுக்க வேண்டியதா இருந்தது, அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகளை சொல்றாங்க. இதை நம்ம படிச்சு பார்த்தோம், ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனால் அதுல உண்மையாலே உண்மைத்தன்மை இருக்கா, உண்மையிலே ரஷ்யா வந்து இந்தியாவை மனசுல வச்சுட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேச தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்ததுல அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெண்டு ஊடகங்கள் சீனால, அதாவது ரெண்டு ஊடகங்கள் இதை பத்தி பேசிருக்கு, இந்தியா இல்லாம மற்ற ஊடக வெளிநாடு ஊடகங்கள். இதுல சீனா ஊடகங்கள்லயே ஒரு ஊடகமான சோஹூ சொல்லப்படுற இந்த வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க, அதாவது சைனீஸ்ல தான் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமா டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் படிச்சு பார்த்தோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த விஷயம், இந்த S-400 வந்து சீனா வந்து டெம்பரவரியா இந்த டெலிவரி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கு, இது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால, இந்த பேண்டமிக்னால கரெக்டான ஒரு ரிசோர்ஸ் மேன் பவர் இல்லாததுனால இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து டெம்பரவரியா தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவரைக்கும் இந்தியாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சீனா தரப்புலேருந்து வரல, அது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த S-400 மிசைல் சிஸ்டம்மை ரஷ்யா கூட ஒப்பந்தம் நம்ம இந்தியா போடுறதுக்கு முன்னாடியே, அதாவது 2018 போட்டோம், 2018 போடுறதுக்கு முன்னாடியே சீனா ஒப்பந்தத்தை போட்டுட்டாங்க. அவங்க போட்டு 3 பேட்சாக வாங்க வேண்டியது, அதாவது S-400 3 பேட்சாக வாங்க வேண்டியது, 2019 ஒரு பேட்சும், 2020 2021 இந்த மாதிரி 3 பேட்சாக வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதனால அந்த ஒப்பந்தப்படி அவங்க வந்து 2019 ஃபர்ஸ்ட் பேட்ச் S-400 மிசைல் சிஸ்டம் ஆல்ரெடி சீனாக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியா வந்து அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, 2018 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, 2020 end அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2020 end இல்லாட்டி 2021 பிகினிங்ல தரதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட் மட்டும் இல்லாம யூஏ வயர்ன்ற இன்னொரு வெப்சைட்லயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த S-400 மிசைல் சிஸ்டம் வந்து டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். ஏன்னா இது வந்து ஏதோ சும்மா இன்வாய்ஸ் கொடுத்த உடனே போய் கடையில் போய் ஒரு சாமான் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கான நிறைய மேன் பவர் தேவைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சீனா வந்து அவங்களோட ட்ரைனிங்க்குன்னு ஒரு சில டீமை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த ட்ரைனிங்க்கு உள்ள டீமை வந்து யாரும் அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப இதுவும் காரணமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது, அதாவது சீனா வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்காததும் ஒரு காரணமா இருக்கும் தோணுது. ஸோ இந்த வகையில இன்னைக்கு ரஷ்யா பொறுத்தளவு ரெண்டுமே நியூட்ரலா தான் இருந்தாகணும். ஏன்னா இன்னைக்கு சீனாவும் அவங்களுக்கு வந்து நிறைய வர்த்தகம் பண்றாங்க, இந்தியா கூடயும் வர்த்தகம் பண்றாங்க. சீனாவை விட இன்னைக்கு இந்தியாவோட வர்த்தகம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னாலும், இன்னைக்கு வந்து ட்ரேட் டிஃபிசிட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சீனா வந்து ரஷ்யாவே கொஞ்சம் வந்து பீட் பண்றாங்க அவங்களோட ட்ரேட்ல. அதனால இன்னைக்கு இந்தியா பொறுத்தளவு கொஞ்சம் ட்ரேட் டிஃபிசிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னால, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில ஒப்பந்தங்கள் இதுக்கு முன்னாடி போட்டதுனாலையும் இல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு வந்து இந்தியாவோட கணிசமான ஒரு உறவுல இருக்காங்க. அதனால இன்னைக்கு கேட்ட வெப்பன்ஸ், ஃபாஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ல கேட்ட வெப்பன்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த S-400 மிசைல் மட்டும் சொன்ன டைமே 2021 தான். இப்ப
இந்த பிரச்சனையினால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா தேவை அப்படின்றனாலதான் இன்னைக்கு நம்ம ராஜ்நாத் சிங் வந்து அங்க போய் பேசின பிறகு அவங்க வந்து அங்க இருக்க டெப்டி பிரைம் மினிஸ்டரும் சரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெண்டு பேருமே பேசி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ 2021 பிகினிங்லயோ இல்ல 2020 எண்ட்லயோ நமக்கு கிடைச்சா அது நல்ல விஷயமா தான் அமையும் தோணுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ரஷ்யாவும் இந்தியாவுக்கு வர்றதா இருக்காரு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சில முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள்லாம் போடுறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. நிறைய மாற்றங்களுக்கு அந்த கொள்கையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நடக்கிற டென்ஷன், அதாவது சீனாக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற டென்ஷன் வந்து ரஷ்யா வந்து மத்தியஸ்தம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வேலையில கூட இறங்கிறதுக்கு தயார் அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப ரஷ்யா பொறுத்தளவு நியூட்ரல் தான் இருந்தாகணும். ஆனா இன்னைக்கு இந்தியா வந்து தனியான எல்லா முடிவுகளும் எடுக்க தொடங்கிடுச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேன் ஏற்கனவே நம்ம போட்டோம், 59 ஆப்பை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இந்தியா. பொருளாதார ரீதியான நிறைய அதிரடியான ஒரு முடிவுகள்லாம் எடுக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இந்திய ராணுவம் பொறுத்தளவு அவங்க வாங்க போறதுல அவங்க ஏதோ ஒரு பிளான்ல தான் இருக்காங்க அப்படின்னு. சோ பேச்சுவார்த்தைகள் எடுபடல, ஒரு சில விஷயங்கள்ல பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா சொல்ற இடத்துல வந்து அதிக லெவல்ல குவிக்க தொடங்கிட்டாங்க. சோ இந்த 47 ஆப் பேன் வந்து இப்போதைக்கு இன்னும் அதிகரிக்க தொடங்கும். ஆல்ரெடி இன்னும் 275 ஆப்புகளை வந்து கண்காணிப்புல இறக்கியிருக்காங்க. இந்த 59 ஆப்போட இது வந்து சைல்ட் ஆப் மாதிரி இது செயல்படுறதுனால இதுல பப்ஜி ஷேரிட்டு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செயல்படுறதுனால இது வந்து கூடி சீக்கிரத்தில் இந்த 275 இன்னும் நிறைய ஆப்புகளை தோண்டி எடுத்து பேன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு பதிலடியா இருந்தாலும் இன்னைக்கு சீனா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லடாக் பகுதியை ரொம்ப ஒரு சென்சிட்டிவா பாக்குறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஒன்னு இந்திய ராணுவம் வேற எங்கேயாவது பிரச்சனை நடக்கிறத வச்சு இந்திய ராணுவம் உள்ள பூந்துருவாங்கன்ற பயமா, இல்லாட்டி அவங்க வேற ஏதாவது பிளான் இருமுனை போருக்கு பாகிஸ்தானோட கை கொத்துக்கிட்டு பண்றாங்களா அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இந்திய ராணுவம் தயார் நிலையில தான் இருக்காங்க. இந்தியன் நேவி கூட பனாங்சோ லேக்ல அவங்க ஹை ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப கொஞ்சம் விண்டருக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. விண்டர் டயத்துல வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுவாங்க இந்தியன் ஆர்மி, அதனால இது பண்ணிடலாம், இந்த டயத்துல தான் அவங்களை வந்து தாக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளான் போட்டிருக்காங்களா என்ன ஏதுன்றது நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு அவங்களோட அதாவது இன்னைக்கு அந்த பனாங்சோ லேக்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டேங்கர்ஸ் அவங்களோட வெப்பனரிஸ் எல்லாம் நெருக்கம் காட்ட தொடங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் வர தொடங்கியிருக்கு. இது எந்த மாதிரி பாக்குறது அப்படின்னு தெரியல. அப்ப எல்லாத்துக்குமே தயார் நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. நம்ம இந்திய ராணுவம் பொறுத்தளவும் தயார் நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு சீனா ஒரு மிகப்பெரிய லெவல்ல அதாவது சவுத் சைனா சீல ஒரு போர் பயிற்சி ஒன்று ஒத்திகை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய அதாவது அவங்களோட ஹெவி வெப்பனரிஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு பெரிய போர் பயிற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்போ ஏதோ ஒரு நகரில் தான் சீனா இருக்கு. ஒருவேளை இந்தியா லடாக் பகுதியில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் இல்லை அமெரிக்காவோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு நாடுகளோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஏன்னா குவாட் நாடுகளும் இன்னைக்கு இந்தியாவுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவும் வந்து இந்தியன் ஓஷனை பயன்படுத்திக்கிறதுக்கு அதாவது அந்தமான வந்து பயன்படுத்திக்கிறதான ஒப்பந்தங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவும் இன்னைக்கு ஆல்ரெடி அவங்களோட போர் கப்பல்களை வந்து மலேசியா வாட்டர்ஸ்ல வச்சிருக்காங்க, அதாவது கொஞ்சம் சவுத் சைனா சீயோட நெருக்கம் காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப இன்னைக்கு இந்த நகர்வுகள்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய லெவல்ல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வர தொடங்கியிருக்கு. ஸோ இதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். இது தொடர்ச்சியா இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரஃபேல் போர் விமானம் இந்தியாவுக்கு வர தொடங்கிச்சு. ஸோ 5 ரஃபேல் நம்ம ஒப்பந்தபடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் பைலட்ஸே வந்து ஓடிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்திருக்கு. இது நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலைக்கு அட்லீஸ்ட் இந்த 5 ஜெட் வந்து பயன்படும் அப்படின்னு தோணுது. ஸோ இது தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து இஏ டிராஃப்டை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உண்மையிலேயே பேசணும்னு நினச்சேன், ஆனால் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நான் தீர்மானிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் அந்த டிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட 60 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நானும் ஸ்கார்ல் பண்ணுறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எப்படி தான் வந்து இந்த அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இன்னும் இதை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. எப்படி தான் இந்த யூடியூப் சேனல்ஸ் அதுவும் பியூட்டி டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, மூக்க உடச்சிக்கிட்டு பேசுகிறாங்க, 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுகிறாங்க. இது எப்படி அவங்க பேசுகிறதுனால நம்ம பேச முடியுமா, இல்லை அவங்க பேசுகிறாங்க நீங்களும் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு அதாவது சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியல.
இருந்தாலும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சதுல இது வரைக்கும் படிச்சதுல நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவும் இருக்கு அந்த மாதிரிதான ஒரு சூழ்நிலை தான் இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த சூழ்நிலைக்கு தேவைப்படுற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூடங்குளம் பிளான்ட் ஒப்பந்தப்படி போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரன் பண்றதுக்கு வந்து அதாவது 10 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு ஒரு சேஃப்டிக்காக அங்க இருக்க ஊர் மக்களுக்கு போய் சொல்லும் போதுதான் மக்களோட எழுச்சியில அமைச்சிச்சு ஸோ அது அவங்க பயம்புறுத்தின மாதிரியான ஒரு விஷயமா அமைஞ்சு போனதுனால தான் இந்த மாதிரி அமைஞ்சது ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இதை மாதிரியே இப்படி இருக்குன்னு தோணாது என்விரான்மெண்ட் வந்து காக்கப்படணும் அது கண்டிப்பாக வந்து அதில் எந்த ஒரு மாற்று கருத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஆனாலும் இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அதாவது இப்போயே நம்ம சீனா மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பின்தங்கியிருக்கோம் இன்னைக்கு பார்டர் ரோடுலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம தன்னிச்சையாக பண்ணி ஆகணும் இன்னைக்கு சீனாக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை நடக்குதுன்னா இன்னைக்கு பார்டர் ரோடு வந்து ரொம்ப முக்கியமாகத்துவமாக படுது இன்னைக்கு பார்டர் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வேகப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு சீனா பயந்துட்டு அவன் இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்குறான் ஸோ இப்போ இந்த பார்டர் ரோடு போடுறதுக்கு தேவைப்படும் போது அதுக்கு இந்த டைமிங் எடுத்துக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற ஏதாவது மக்கள் கிட்ட கேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது டிலே ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த பார்டர் ரோடு விஷயத்தில் வந்து இப்போ இது பண்ணுறாங்க ஆனால் இது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த மெடிக்கல் கழிவுகள் சொல்றது இந்த மாதிரி அதாவது ஒரு கொஞ்சம் இந்த மற்ற கெமிக்கல் கழிவுகள் இது எல்லாமே உடல்நலம் பாதிக்கக்கூடியது தான் அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் பாதிக்கக்கூடியது தான் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி சீனாவால் இதுக்கு முன்னாடி பண்ண முடிஞ்சது எப்படி சீனா வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு எடுத்துட்டு வந்தாங்க அப்போ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளும் இப்போ ஒரு பெரிய பைபாஸ் போடுறீங்கன்னா எதனால இவ்வளோ மரங்கள் நடறோம் இந்த வருஷத்துல 2,000,000 மரம் கன்றுகளை நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா நீங்க அந்த ரோடு போட்டிருக்கீங்க நிறைய விஷயங்களை நீங்க அழிச்சிட்டு பண்ண வேண்டியதுனால அதுக்கு பதிலாக ஒரு விஷயங்கள் நீங்க பண்றீங்க அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்டா ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து இஏ பத்தி ஆனா இது ஏதோ பெரிய பேராபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை இருந்தாலும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்க முடிவுகளை அரசாங்கம் திருப்பி ஒரு சில விஷயங்கள் ரிவ்யூ பண்ணி இது நல்லது கெட்டது பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வந்து அதை பத்தி சொல்லலாம்னு நினைச்ச விஷயம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி பி இந்தியன் பை இந்தியன்